ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு நியூ ஜிடி ஃபைவ் வீடியோ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் ரோட் ட்ரிப் போக போகிறோம். இந்த எதில் போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு புது கார் வச்சுருக்கோம். ஸோ அந்த கார் ஒரு இந்தியன் கார், அது இந்தியாவில் இருக்குது. அது இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டு கூட தான் கூட்டிகிட்டு போக போகிறோம். எந்த இடத்துக்கு போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, மவுண்ட் சிலியாட் போக போகிறோம். மவுண்ட் சிலியாவில் அந்த கேபிள் கார் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வருவோம். ஸோ அந்த கார் எப்படி இருக்குது, 4x4 கேப்பபிலிட்டியோடு இருக்கிற ஒரு வண்டி தான். ஸோ அதனால் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து வெளியில் வந்தாச்சு. ஸோ இதான் அந்த கார். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் என்ன கரண்ட்டு, எஸ் ஃபோர்டு எண்டோவர் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் எடிஷன். பட் இந்தியாவில் தான் வந்து எண்டோவர் சொல்கிறாங்க. பட் ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து எவரெஸ்ட் அப்படின்னு தான் வருது. பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு தெரியும், எவரெஸ்ட் டைட்டானியா ஃபோர் வீல் ட்ரைவ் அப்படின்னு போட்டிருக்கு. பட் ஃபோர் வீல் ட்ரைவ் கேப்பபிலிட்டி அப்படின்னு போட்டு தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு கேப்பபிளாக இருக்குது அப்படின்ட்டு. இதான் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர், இந்த காரோட இன்டீரியர் பேனராமிக் சன்ரூஃப் இருக்குது. டிசைன் சூப்பராக தான் இருக்குது, நல்லா இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆர்ஜிபி மாதிரி எரிஞ்சிட்டே தான் இருக்கும் அந்த லைட். ஸோ அதில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம பார்த்திங்கன்னா அதோ இந்த இடம், இந்த இடம் நான் இந்த இடத்துக்கு போயிடுவோம். இந்த இடத்துலேருந்து தான் நம்ம ஆஃப் ரோட் ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆகும். எஸ் இந்த இடத்துலேருந்து நம்ம ஆஃப் ரோட் ட்ரிப் ஸ்டார்ட் ஆகும். இந்த இடம் இல்லை, எஸ் இது ஓகே, ஓகே எஸ் இந்த இடம் வச்சுக்கலாம். ஸோ ஓகே, நம்ம இந்த இடம் மார்க் வச்சாச்சு. இந்த இடத்துலேருந்து போவோம். சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம டாஜ் இருக்குது. அது டாஜ் கிடையாது, பட்டு நம்ம அதான் டாஜ். அது கூடிய சீக்கிரத்தில் நான் அதை அந்த கார் நான் ரீப்ளேஸ் பண்ண பார்க்குறேன். ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரிஜினல் டாஜ் வைக்க பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ஃப்ராங்க்ளின் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிட்டு. ஸோ அந்த ஃப்ரெண்டை பார்க்க போகிறீங்க இப்போது. அவர் வீட்டுக்கு போயிட்டு அவரை பிக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம வந்து ஆஃப் ரோட் ட்ரிப்பில் ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் திரும்பிட்டோம். இந்த சைடு போனால் கொஞ்சம் ஷார்ட் வே அவரோட வீட்டுக்கு. ஸோ அதனால் வந்து சைடை தேர்ந்தெடுத்துட்டு இதில் போயிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா பிக்கப் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. பிக்கப்பில் எந்த ஒரு இது இல்லை. அப்படியே ஒரு லெஃப்ட் டேர்னில் வந்து ஈஸியாக அடிக்க முடியும் இந்த காரில். இப்போ இதில் சிக்னல் போட்டிருக்கோம், பச்சை கலர் தான். பச்சை கலராக இருந்தாலும் நம்ம எனக்கு ஃபாலோ பண்ணியிருக்கோம், பட் இடிக்காமல் ஓட்டணும். அது பார்த்திங்கன்னா நம்ம நிசான் சன்னி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த காரை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் ஒரு காரோட வாட்ஸில். அதாவது ஸோ இப்போயே நீங்கள் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கலாம் யார் வீட்டுக்கு போக போகிறேன்ட்டு. எஸ் பார்க்க தான் போகிறீங்க. வழி விடுங்கடா, வழி விடுங்கடா, வழி விடுங்க. எஸ் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம் கைஸ் இந்த லெஃப்டை திரும்பலாம் யார் வீடுன்ட்டு. எஸ் பார்த்தீங்கன்னா மைக்கேல் வராரு நம்ம கூட இந்த ட்ரிப்பில். மைக்கேல் மட்டும்தான், மைக்கேல் ஃபேமிலி கிடையாது, மைக்கேல் மட்டும்தான் வர போகிறாரு நம்ம கூட. எஸ் இங்கே பாருங்க வந்துட்டார், உட்காந்துட்டார். என்ன வந்தவொடனே உட்காந்துட்டார் ஏசியில், ஏசி போட்டிருக்கோடனே உடனே உட்காந்து உட்காந்துட்டார். எந்திரிக்க வாங்க மைக்கேல், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ம், சரி இதான் என் புது கார். இந்த காரில் தான் நம்ம இன்னைக்கு வந்து மவுண்ட் சிலியாட் போக போகிறோம். வந்து வண்டியில் உட்காருங்க, வாங்க. எப்படி இருக்குது, கலர்லாம் நல்லா இருக்கா? கீழே பார்த்தீங்களா நல்லா ரெயின்போ கலருமே அடிச்சுக்கிட்டே இருக்கு, சூப்பராக இருக்கா? ஓகே கிளம்பிடுவோமா? ஓகே போவோம். பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் இருக்குது ஹில் டாப் போகணும். நம்மளை மாதிரியே ஒரு பெரிய வண்டி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம கார் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போயிடும், அதில் பிரச்சனை இருக்காது. அதுதான் இந்த காரோட ஸ்பெஷாலிட்டி, பெருசாக இருந்தாலும் நல்லா ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. திருப்பி நம்ம வந்த வழியிலேயே தான் போயிட்டுருக்கோம். பட் ஆனால் இல்லை, வந்த வழியில் என்ன ரைட்டு திரும்பி இருக்கணும், நம்ம ஸ்ட்ரைட்டாக போக போகிறோம். பார்த்திங்கன்னா நிறையா இப்போ ரேஸ் கார்ஸ்லாம் இருக்க போல, இல்லீகல் ரேஸ் மாதிரி நடக்கும் போல இருக்குது. இங்கே நிறைய இந்த மாதிரி கார்ஸ்லாம் பார்க்க முடியுது. ஸோ இதான் வந்து ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் வியூ. மேலே அவனை ஹெலிகாப்டர் ஓட்டிக்கிட்டு இருக்கான். தள்ளுடா தள்ளுடா தள்ளு தள்ளு, ஏறு என் காரில் ஏறிடுறேன்டா. இதான் வேற ஒரு ஆப்போசிட்டை வந்துகிட்டு இருக்கான். இந்த கார் நல்லா இருக்கு, கருப்பு கலர் போடுவான். ஸ்ட்ரெயிட்டாக போவான். நல்ல வேலை, நல்ல வேலை. நான் முட்டி இருப்பேன், சாரி.
காரியா கருப்பு கருப்பண்டி காரையே ரொம்ப மன்னித்துக் கொள்ளுங்கள், சரியாக முட்டிவிட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக போய் கொண்டே இருக்கிறோம். ஏன்னா எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது, நான் வந்து ஜிபிஎஸ் ஃபாலோ பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கேன். பட் அந்த இடத்துக்கு ஒரு இடத்துக்கு நான் மார்க் வச்சுருக்கேன். நான் நினைக்கிற வரைக்கும் அந்த இடத்துல இருந்து தான் அந்த ஆஃப் ரோடு எல்லாம் ஸ்டார்ட் ஆகுன்னு நினைக்கிறேன். லட்சி பார்ப்போம். ஏய் நல்ல ஏய் பரவாயில்லப்பா, ஹேண்ட்லிங் நல்லா தான் கேசிருக்கு இந்த காருக்கு. இந்த காரோட ஹேண்ட்லிங் சூப்பராக தான் இருக்குது. திரும்பினாலும் வந்து ரொம்ப வந்து ஸ்கிட் ஆகலை. நல்லா கரெக்டான திருப்பி அந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுத்தா திருப்பி நார்மல் ஆயிடுது. அந்த ஹேண்ட்லிங் சேர்த்த பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா 160 போயிட்டுருக்கு. ஸ்பீடு ஓரளவுக்கு ஓகே தான் இருக்குது. நாட் பேட். எல்லா காரும் ஓட்ட கிடச்சிட்டு போயிட்டே இருக்கிறோம். நல்ல வேலை. இல்லை ரைட்டு திரும்பணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ரைட்டு ரைட்டு திரும்பிடணும். இதில் பரவாயில்ல பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. சஸ்பென்ஷன்ஸும் சூப்பராக இருக்காங்க. இப்போ திரும்பும்போது அப்படியே வந்து ஆடிக்கிட்டே திருப்புது. ரெட் கலர் ஆக்சுவலி நல்லா இருக்கு இந்த காருக்கு. ஓய் நல்ல வேலை, என்ன முட்டிருப்பேன், என்ன எங்கடா வண்டி நிறுத்தி வச்சிருக்கிற, ஓரமாக தான் இம்பார்ட்டண்ட்டா. ரெட் கலர் ஆக்சுவலி சூட் ஆகுது. ரெட் கலரும் இதுக்கு, ஒயிட் கலரும் சூப்பராக இருக்கும் இந்த என்டியோவர் காருக்கு. ஆ வந்தாச்சு, இங்கே ஒரு பெட்ரோல் பங்க். இந்த பெட்ரோல் பங்க்லேருந்து ரைட்டு திரும்பணும்னு நினைக்கிறேன். ரைட்டு திரும்பிட்டு நம்ம ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆகும். இந்த வண்டி நல்லா இருக்கே, இது ஆஃப் ரோடு வண்டி போல் இருக்குது. இதெல்லாம் வந்து ஆஃப் ரோடுக்கு வெஹிக்கிள்னு நினைக்கிறேன். டயரே பாருங்களேன், அவ்வளோ பெருசாக இருக்குது. டயரே பாருங்கள், அவ்வளோ பெருசாக இருக்குது டயரு. 130-140 போய்கொண்டு இருக்கிறோம். 140 போயிட்டுருக்கும். 150 ரீச் ஆக போகுது. 150-152-160 போகுது டாப் ஸ்பீடாக. டாப் ஸ்பீடு இது கொஞ்சம் கம்மி தான், பிகாஸ் இந்த காரை நான் எதுக்குமே அப்கிரேடும் பண்ணலை. நான் ஸ்டார்க்கும் சரி எதுவுமே நான் ஏற்றவும் இல்லை, அப்படியே ஸ்டாக்கில் வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். ஜஸ்ட்டு வந்து மாடை இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் ஸ்பான் பண்ணது மட்டும்தான் இருக்குது, சேவ் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த கார் வந்து நான் போய் ஸ்டாப்லேயே தான் ஓட்டிட்டுருக்கேன். நான் எந்த சேஞ்சஸும் இல்லை, எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் டாப் ஸ்பீட் நல்லா தான் இருக்கும். ஒரு 160 போகுது. ஓகே நம்ம இடத்துக்கு போகிறது இப்போ லெஃப்டில் போகணுன்னு நினைக்கிறேன். எஸ் நம்ம இப்போ லெஃப்டில் போனால் நம்மளோட இடம் வந்துடும். இதுலேருந்து ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆகுது. லெஃப்டில் ஆ ஓகே அங்கே இருக்குது சந்து. தள்ளுங்க. எஸ் ஆஃப் ரோடு ஸ்டார்ட் பண்ணவு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் ரோடில் இறங்கிட்டோம். இது கொஞ்சம் நேரம் போயிட்டு அப்படியே நம்ம மலை மேலே ஏறிடுவோம். மவுண்ட் கிளியர் மேலே. ஓகே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் போல் இருக்குது காரில். பாருங்க அப்படியே சஸ்பென்ஷன்ஸ்லாம் மேலே தூக்கி கீழே வருது. போயிருங்க. ஏய் யாரா நீங்கள்லாம் கும்பலாக இருக்கிறீர்கள்? யார் நீங்கள்? சரி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. ஏதோ ஒரு கிளிப்பு மாதிரி கூட காமிக்குது கேஸ். என்ன இது? ஓ ஏடிவி பைக்கெலாம். ஓ ஏடிவி ரேஸா? ஏடிவி ரேஸா? சரிடா சரிடா, ஓகேடா ஓகேடா, புரிஞ்சிடுச்சு. ஐயோ கார் மாட்டிக்குச்சு. ஏய் காரு ஏ கார் மாட்டிக்குச்சு. வேறு வழியில் எப்படி தான் எடுத்தாகணும். அது இல்லாமல் சொல்லிக்கிறேன், முதல் தடவை நான் இந்த மாதிரி மாடலாக ஏற்றிருக்கேன். ஸோ அதனால் நான் எனக்கு அவ்வளோ தெரியாது மாடலாக பண்ணுறதுக்கு. அதனால் தப்பு தப்பாக தான் ஃபஸ்ட்டு அந்த பைக்கு தான் எடுத்தேன். பைக்கு தான் எடுத்து தான் தள்ளி வச்சேன். தேவையில்லாமல் அந்த பைக்கை தள்ளி எடுத்தேன். ஸோ வண்டி எப்படி எடுத்தாச்சு, வண்டி எப்படி வந்து அந்த இதுலேருந்து தள்ளி எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது. மணலில் கூட பார்த்தீங்களா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது இருக்கு. ஏய் 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 மைக்கேல் சேஃபாக தானே இருக்கிறீங்க? ஓகே ஆஹா டெட்லி டர்ன் போல் இருக்குது. அவங்க அவங்க நேரம் ரேஸ் போயிட்டுருக்குறாங்க போல இருக்குது ரெண்டு பேரும். சரி அவங்க ஓட்டை கிடச்சிட்டு எப்படியோ போயிடணும், இல்லைன்னா நம்மளே தான் மும்பலை மாற்றி விட்டு போகிறாங்க. ஆ மைக்கேல் வந்ததுலேருந்து பேசவே மாட்டேங்கிறீங்க, மௌன விரதத்தில் இருக்கீங்களோ? ஒருத்தர் ஓட்டை கிடச்சிட்டோம், இன்னொருத்தர் இந்த ஏடிவி காரன் தான் ரொம்ப ஓவராக சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனும் ஓட்டை கிடச்சிட்டோம்.
ஓவர்டேக் அடிச்சுட்டு இப்போ மலை, இது ஒரு மலை மேலே தான் இருக்கு, மலை மேலே ஏறிட்டு போகுது. ஏறிட்டு ஐயோ கண்ட்ரோல் பண்ண முடியல கைஸ், நான் பார்க்கவும் இல்லை, அதனால போய் முட்டிட்டேன். எம்மா எம்மா எம்மாடி எம்மாடி மைக்கேல் ஒன்றும் ஆகலைல்ல. ஆ சேஃபாக தான் உட்காந்துருக்கார் மைக்கேல், பிரச்சனை இல்லை. பரவாயில்ல பரவாயில்ல. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே ட்ராக்ல வந்துட்டோம். ரயில்வே ட்ராக்லேருந்து மவுண்ட் கிளியர் போகிறதுக்கு ஈஸியான ஒரு வே இது. ஸோ ஷார்ட்கட்டில் வந்துட்டேன் நான் இங்கே. எஸ் இந்த மலை மேலே ஏறி கீழே போயிட்டுனா அந்த மவுண்ட் கிளியர் போகிறதுக்கான அந்த ரோடு வந்துடும். எங்கே இருக்குது ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கலாம், மவுண்ட் கிளியர் எங்கே வருதுன்ட்டு. எங்கே எங்கே வரும், இங்கே இருக்கோமா வந்து, நம்ம இங்கே போகணும்னு நினைக்கிறேன். எஸ் நம்ம வந்து இங்கே போகணும், நம்ம வந்து இங்கே போயிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடும். ஓகே ஓ இங்கே வருதா கேபிள் காரு, ஓகே இங்கே மார்க் வச்சாச்சு கைஸ், மார்க் வச்சுட்டு நம்ம போவோம் அந்த இடத்துக்கு. நார்மல் அப்ரோடிங்லாம் சூப்பராக இருக்குது. வா 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 சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குங்க பார்த்தீங்களா, இப்படியெல்லாம் வந்து சஸ்பென்ஷன் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. 130 ஓகே, மணலில் கொஞ்சம் ஸ்பீடு கொஞ்சம் அடி வாங்குது, பட் இருந்தாலும் போகுது, நல்லா ஃபாஸ்ட்டாக தான் போகுது. வாவ் நைஸ் சஸ்பென்ஷன்ஸ். என்னோட தனி மரமாக போயிட்டுருக்கேன். யாராவது இந்த வண்டியில் ஆள் அடைஞ்ச வண்டியில் வராங்க. டிராக்டர் டிராக்டர் அது இதில் தான் என் திரும்பணும்னு நினைக்கிறேன். ஆமாம் இதோ இங்கே இருக்கு பாருங்க, இதில் அப்படியே திரும்பிடுவோம். திரும்பிட்டோம், நல்ல வேலை இந்நேரம் உங்களை ஏற்றிருப்பேன் தெரியுமா. இந்த டெனல் வந்தாச்சு, இந்த டெனலில் டெனலில் பார்த்தீங்களா அந்த பேகை கீழே அண்டர் கிரவுண்ட் லைட்லாம் இவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இதில் வந்து ஆர்ஜிபி மாதிரியா இருக்குது, ஆக்சுவலி இந்த ஆர்ஜிபி தான் எனக்கு ஆப்ஷனில் காமிச்சது, அந்த ஆர்ஜிபி பூரா எரிய விட்டேன் நான். இங்கே எவனோ ஒருத்தன் இது பண்ணிட்டுருக்கிறான், காமெடி பண்ணிகிட்ருக்கிறானுங்க ரெண்டு பேர் வண்டியை நிறுத்திட்டு. ஸோ இது இல்லை ரைட்டு திரும்ப நினைக்கிறேன், அங்கே இருக்குது அங்கே இருக்குது. ஸோ இங்கே இருக்கே இருக்காரோ அது வெளியில் வரும்பொழுது உள்ளே இருக்கிறது இதுதானா, உள்ளே இருக்கிறதுல போயிடலாம், மேலே இருக்கதான் நம்ம ஆஃப் ரோடிங் தான் மீன். ஸோ அதை ரைட்டு திரும்ப ரைட்டு திரும்ப, எதுக்கு இவ்வளோ தூரம் வந்த பரவாயில்ல, ஈஸியாக தான் ஏறுது ஆஃப் ரோடில். இத்தனைக்கு ஸ்டாக்லேயே பார்த்தீங்கன்னா ஏறிடுச்சு இந்த வண்டி. இதான் இன்டீரியர், ஃபஸ்ட்டு இதிலே காமிச்சிருப்பேன் இன்டீரியர், இதான் சூப்பராக இருக்குது இந்த இன்டீரியர். ஓகே நம்ம நார்மல் கேமராலே வந்துக்கலாம், ஏன்னா எனக்கு டேஷ்போர்ட் கேமராவில் வந்து ஓட்ட வராது, அதுவும் ஹைவேஸ்னால் பரவாயில்ல, ஹில்ஸ் இந்த மாதிரி ஒரே ஒரு ரோடு தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம காலி ஆகிட்டனா, ஒன்ஸ் நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், கீழே திரும்பி ஃபஸ்ட்லேருந்து தான் வர வேண்டியதாக வரும். அதனால் நான் இந்த நார்மல் கேமராவில் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ ஒருத்தன் இருக்கான், ஏய் ஜாக் ஜாக் இருக்காங்க இஸ், என்னோடய ஃபேவரட்டும் ஜாக்கு தான். ஐயோ ஏறு ஏறு ஏறு, இப்போ அது ஒன்றும் இல்லை கேஸ், என்ன ஆச்சுன்னா அது கார் சொன்ன மாதிரி கீழே கவுந்துருச்சு. ஸோ திருப்பி வந்து நான் இங்கே வந்து வச்சுருக்கேன், ஏறவே மாட்டேங்குது இந்த வண்டி. ஒரு எதாவது ஹை ஸ்லோப்பில் விட்டால், ஹை ஸ்லோப்பில் நிறுத்திட்டு எடுத்தால் இந்த கார் ஏற மாட்டேங்குது, ஒரே கண்டினியூஸ்னே ஏறினா மட்டும்தான் இந்த கார் வந்து ஏறுது. ஸோ அது இது இந்த காரில் ஒரு பெரிய டிராபேக்காக தான் இருக்குது. ஏன்னா சொல்கிறாங்க ஃபோர் வீல் டிரைவ்ன்ட்டு, ஆனால் ஃபோர் வீல் டிரைவ்னால் எல்லோரும் ஏற்றிருக்காங்க, ஏறவே இல்லை, அதனால் என்ன பண்ணுறது தெரில. ஸோ அதனால் திருப்பி நான் இதுப்பட்டு கீழேருந்து மேலே வந்திருக்கேன், மேலேருந்து நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ இப்போலாம் நல்லா தான் போகுது, பட் ஸ்லோப்பில் நிறுத்திட்டு எடுத்தால் வண்டி திணறுது அப்படியே அப்படியே, வீல்ஸ் வீல் மட்டும் தான் நிறுத்துது, இது இல்லை. டயர்ஸும் பார்த்திங்கன்னா இதுக்கு ஸ்டாக் டயர்ஸ் தான் இருக்குது, எந்த விதமான அப்கிரேடும் பண்ணலை, இல்லை எந்த விதமான ஆஃப்ரோட் டயரும் போடல, எஸ்யூவி டயரும் போடல,
இந்த இது கூட வந்து அப்படியே ஸ்டாக் டயர் தான் வச்சுருக்கிறேன். இந்த ஸ்டாக் டயருக்கு ஏறாது தான் நினைக்கிறேன் நான். ஸ்டாக் அதுக்கு மேபி ஆஃப் ரோட் டயர் போட்டிருந்தா இன்னும் பெட்டராக ஏறிடுச்சு. ஆஃப் ரோட் டயர் போல் வந்து கிட்டக்க வந்துட்டோம் நினைக்கிறேன். எஸ் நம்ம வந்து கிட்டக்க வந்துட்டோம். மேலே தெரியுது இல்லையா? ஸோ இதுதான் வந்து இந்த கேபிள் கார் அப்படி போகிறது. ஸோ இதுக்கு இருக்கான்னு பார்ப்போம். இருந்ததுன்னா ஒரு ரைடு போகலாம், அப்படி இல்லைன்னா நம்ம திருப்பி வந்து ரிட்டன் வந்துடலாம். ரிட்டன் பார்த்திங்கன்னா இன்னும் அட்வென்ச்சராக பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. நான் நம்ம வந்து அட்லீஸ்ட் டெய்லி லைவ் ஸ்ட்ரீம் போட்டுட்ருக்கோம். அது வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மேலே வண்டி ஏறலை சொன்னால் இங்கே வந்து பார்க்கிங் பண்ணிப்போமா? ஓகே இங்கே பார்க்கிங் பண்ணிப்போம். போதும் போதும் போதும், இறங்கடா மைக்கிள், வா போகலாம். கேபிள் கார் போவோமா? வா மைக்கிள் போகலாம். ஏ மைக்கிள் வாடா, வா வா போகலாம் வா. அங்கே யார் ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க? இது கேபிள் கார் வரான். ஓகே ஏய் பைக்கு சூப்பராக இருக்கு. இது ஆஃப் ரோட் பைக்காச்சு. மவுண்ட் சில்லி அடுக்கல அந்த மாதிரி பைக் வச்சா சூப்பராக இருக்கும். வாங்க ஒரு ரைடு போவோம் இந்த வீக்கில். நான் எடுத்து போகிறேன், நான் கண்டுக்க மாட்டேங்கிறேங்க. இது வேற அவனை வந்து வந்துடு. மைக்கிள் ஹெல்மெட் போட்டியா? போடுறா ஹெல்மெட்டை. சரி விடு, இது கெட்டியமாக பிடிச்சிக்கோ. நான் இது டேஞ்சரு, நான் வந்து பைக்கில் ஓட்டுறதுலாம் டேஞ்சராக ஓட்டுவேன். காட்சி கீழே கொண்டு போய் விட்டுருவேன். ஸோ ஹெல்மெட்டை சீக்கிரமாக போட்டுக்கோ. பரவாயில்ல, ஜம்பிங்கு ஜம்பிங் பண்ணுது பார்த்தீங்களா? ஜம்ப் ஜம்ப் ஜம்பிங் பண்ணிகிட்ருக்கு. ஸோ போதும், ஏன்னா எனக்கு மைக்கிள் ரொம்ப பயப்படுறாரு போல இருக்கு. இறுக்கமாக கெட்டி பிடிச்சிருக்கான். ஸோ நம்ம வண்டியை நிற்பாட்டிட்டு நம்ம கேபிள், என்னடா இப்போ போய் ஹெல்மெட்டை போடுற, வண்டி வெட்டி இறங்கி ஒரு நிமிஷம் ஆகுது, இப்போ தான் ஹெல்மெட் போட்டிருக்கிறான். நீ கழட்டு என்னம்மா, என்ன பண்ணுறீங்க? அங்கே உங்கள் வண்டியை நான் எடுத்துகிட்டு போனேன், கண்ணுக்கு தெரியலையா? அவங்க வண்டியா அது? சரி விடு, பேச மாட்டீங்க. நீங்கள் பேசினாலும் எனக்கு புரியாது. மைக்கிள் சீக்கிரமாக வாடா. எங்கடா மைக்கிள்? மைக்கிள் மைக்கிள், ஐயோ கேபிள் கார் என்ன ஷார்ட் ஆமே. ஏ இது வேற, ஏதோ கலெக்ட் பண்ணியிருக்கோமா கைஸ் ஏதோ வந்து ஸ்கிராப் கலெக்ட்னு ஒன்று வந்துருக்கு. சந்தோஷம். பார்த்தீங்கன்னா என்ன மைக்கிள் பண்ணலாம் இப்போ? ஏதோ வந்து இதாகிடுச்சு, ஜான்சன்ஸ் பார்ட் ஆஃப் ஏதோ ஒரு ஜான்சன்ஸ் மறுடுறாமே ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு. நம்ம அது பண்ணுவோம். என்ன மைக்கிள் பண்ணலாம் சொல்லுங்கள். கேபிள் கார் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா? உங்களுக்கு டைம் ஆகுதா? சரி போகலாம் வாங்க, வண்டி எடுத்துகிட்டேன். உட்காருங்க மைக்கிள். ஏ மைக்கிள் பின்னாடி பண்ணிட்டீங்க, பயமாக இருக்கா நான் ஓட்டுறது? இனிமேல் பாருங்க, நீ பின்னாடியே உட்காந்துக்கோங்க, அதான் உங்களுக்கு சேஃப்டி. ஏன்னா நான் இனிமேல் ஓட்ட போகிறதா நீ பயப்பட போறீங்க. அந்த அளவுக்கு ஓட்ட போகிற பாருங்க, அட்வென்ச்சராக இருக்கும். பரவாயில்ல, வந்த வழியிலேயே போயிடலாம், வந்த வழியிலேயே போயிடுவோம். வந்த வழியில் போய் என்ன பிரேக்கு? நீ பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. ஐயோ பிரேக்கு 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 பிரேக்கு, ஐயோ வேறு வழி இல்லை, இந்த வண்டி ஏற மாட்டேங்குது. நம்ம ஒரே ஒரு ஆப்ஷன், நம்ம இப்படிதான் கீழே இறங்கி ஆக்கணும். நம்ம இப்போ இறங்குவோம். ஸோ இதான் வந்து நான் அட்வென்ச்சராக சொன்னேன், இறங்கிடுவோமா கீழே. என்னால் ஏற ட்ரை பண்ணுறேன், பட் ஆனால் முடியலை. முடியாத காரணத்தினால் நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டா எப்படி மைக்கிள் இருக்கு கீழே இறங்குறது நல்லா இருக்கா? இப்போ பாருங்க, ஜம்ப் பார்க்குறீங்களா? அங்கே ஜம்ப் வேணுமா? நினைக்கிறேன் உள்ள விட உள்ள விட. இந்த டனலில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கு. ஓகே
ஓகே, ஆஃப் ரோட்லாம் சூப்பராக தான் இருக்குது இந்த வண்டியில். பட் என்னன்னா இந்த ஸ்லோப்பில் சொன்னது தான், இந்த ஸ்லோப்பில் ஏற்றினா மட்டும்தான், நின்றுட்டு ஏற்றினா மட்டும்தான் இந்த வண்டி ஏற மாட்டேங்குது. எல்லாமே இந்த காரில் நல்லது. போலீஸ் அம்மா வராங்க. ஐயோ ஐயோ, நல்ல வேலை எடுத்துட்டனும். சரி என்ன பண்ணுறது, நானாக வந்தேன், நான் கரெக்டாக தானே வந்துருந்தேன். ஓகே, நம்ம இந்த ஹைவேஸ் பிடிச்சும் பள்ளிட்டோபியில் இருக்க ஹைவே. இப்போ என்ன பண்ணணும், மைக்கில் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு, அப்படி நாமளும் வீட்டில் விட்டுட்டு இந்த வீடியோவும் முடிச்சுப்போம். ஃபோர் வீல் டிரைவ்னு போட்டது தான், ஃபோர் வீல் டிரைவே இல்லை. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. மைக்கில் நம்ம வந்து சேஃபாக வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு, வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டுட்டோம். சரி ஓகே மைக்கல், நான் அப்படியே கிளம்புறேன், வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டு உங்களுக்கு எடுத்தால் இந்த வேலை இருந்தால் பாருங்கள், நானே வேலையோடு பார்க்குறேன். பாய் பாய் மைக்கல், அடுத்த மிஷினில் ஏதாச்சும் சந்திப்போம். சரி ஓகே, நம்ம கார் எடுப்போம். நம்ம கார் எங்கே இருக்குது, வெளியில் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே, நம்ம காரில் ஏறியாச்சு, நம்ம காரில் ஏறிட்டோம். ஸோ நம்ம வந்து இப்போ எங்கே போகிறோம்னா, நம்ம வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு இந்த காரை விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரேங்க்லின்னு ரெஸ்ட் எடுத்தோம். ஆனால் இவன் தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காரை ஓட்டினா, நான் மைக்கிள் போய் காரே ஓட்டல, அதனால் நம்மளுக்கு ரெஸ்ட் தேவை இல்லையா. ஸோ அதனால் வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு தூங்கிடலாம். தூங்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுட்டு கொள்வோம். வீட்டுக்கு இப்போ லெஃப்ட்டு நினைக்கிறேன், லெஃப்ட்டு யாரா நீங்கள் என்னோட முன்னாடி முன்னோட முடிஞ்சு விடுவீங்களா? இந்த ரைட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு லெஃப்ட்டு. ஐயம்மா, நல்ல இடி பட்டு வண்டிக்கு ஒன்றும் ஆகலை. அதுக்கு சந்தோஷம் ரைட்டு. ஐயோ, எவ்வளவு படத்துக்கு தன காரில் ஒன்றும் ஆகலை. எவ்வளோ சேர்த்து தெரியுமா, காருக்கு ஒன்றும் ஆகலை. எவனா சார் ஜீப்பில் போயிட்டுருக்கோம், நாங்களாம் இப்படியே வரோம் ஆஃப் ரோட்ல. ஓகே, நம்ம ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்த்துட்டோம், வண்டி இங்கே பார்க்க வேண்டியிருக்கா. எப்படி வேணால் ரிவர்ஸ் அடிச்சிடும், ரிவர்ஸ் வேணாம், இங்கே இங்கே இருக்கட்டும். ஓகே, இது பெட்டராக இருக்கு. ஓகே, வண்டிக்கு நிறுத்தியாச்சு, நம்ம வீட்டுக்கு வந்து போயிட்டு தூங்கிடுவோம். தூங்குறதுக்கு முன்னாடி முடிச்சுப்போம் இந்த ஒரு வீடியோவை. ஸோ வீட்டுக்குள்ளே வந்தாச்சு, இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிய போகுது. தேங்க்ஸ் guys for watching this video. So if you like the video, please like, share and subscribe and support us. நம்ம கூடிய விரைவில் எல்லா அச்சீவ்மெண்ட்டும் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு நிறைய மோட்ஸ் ஏதாச்சும் வேணால், ஏதாச்சும் மோட்ஸ் வச்சு தான் கண்டென்ட் வேணாலும் சொல்லுங்கள், நம்ம அதை வந்து போட ட்ரை பண்ணலாம். ஸோ பாய் காய்ஸ், பாய் யூ, சி யூ இன் நியூ வீடியோ.